எக்ஸ்மேன் படத்தில் நம்மெல்லாம் பார்த்து வியந்து போன உள்வரின் கதாபாத்திரத்தில் பல ஆண்டுகளுக்கு அப்புறமா மறுபடியும் ஹியூ ஜாக்மேன் நடிக்க போகிறாருன்ற தகவல் முதன் முதல்ல வெளியான உடனே டெட்பூல் கூட உள்வரினா காம்பினேஷனே கலக்கலாக இருக்கேன்னு ரசிகர்கள்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. லோக்கி வெப்சீரிஸ், ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் உள்ளிட்ட படங்கள்லலாம் தொடர்ந்து மல்டிவர்ஸ் கான்செப்டை கசக்கி பிழிஞ்சிட்ட நிலையில் இந்த படத்துலையும் லேடி டெட்பூலில் இருந்து நாய்க்குட்டி டெட்பூல், புட்டிபால் டெட்பூல்னு ஏகப்பட்ட வேரியன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. இயக்குனர் சான் லெவி அந்த கொண்டாட்டத்தை எந்த அளவுக்கு தியேட்டரில் படமாக கொண்டு வந்திருக்காருன்றது பற்றின முழுமையான விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மார்வல் நிறுவனம் மனசிறங்கி ஏ சான்றிதழ் படமாக இந்த படத்தை கொடுத்துருக்கிறதே இளைஞர்களுக்கு செம என்டர்டெயின்மெண்ட் தான். டெட்பூல் படங்களில் படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட ஆபாச வசனங்கள் படம் ஃபுல்லாகவே நிறைஞ்சு கிடக்குது. தயவு செஞ்சு சூப்பர் ஹீரோ படம்னு நினச்சி உங்கள் குழந்தைகளையெல்லாம் படத்துக்கு கூட்டிகிட்டு போயிட வேண்டாம். நண்பர்கள் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற படமாக தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க. தமிழ் டப்பிங்கில் கூட சென்சார் கை வைக்காமல் அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தன்னோட உலகம் அழிகிறத கூட கண்டுக்காத டெட்பூல் தனக்கு பிடிச்ச நவக்கிரக நண்பர்கள் சேர்ந்து அழிகிறத தடுக்கணும்னு நினைக்கிறாரு. மார்வலோட ஆண்டவரே நான் தானு நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்க டெட்பூலுக்கு ஒரு கட்டத்தில் உள்வரின் தான் ரியலான காப்பான்னு தெரிய வர செத்து கிடக்கிற ஸ்டீல் எலும்புக்கூடு உள்வரின்ல இருந்து பல உள்வரின் வேரியண்ட்டுகளை தேடி அலைஞ்சு ஒன்றுக்கும் உதவாத குடிகார உள்வரினை கண்டுபிடிக்கிறாரு. மஞ்சள் நிற சூப்பர் ஹீரோ சூட்டில் செம மாசாக வர்ற உள்வரின் டெட்பூலோட லட்சியத்துக்கு உதவி பண்ணாரா இல்லையா அப்படின்றது தாங்க இந்த படத்தோட கதை. டபுள் மீனிங் காமெடியெல்லாம் இல்லைங்க, டோட்டலாகவே ஸ்ட்ரெயிட் மீனிங் காமெடி தான். டெட்பூலோட வாயை திறந்தாலே காதுகளில் தேன் வந்து பாயுதுன்றது போல் முக்கிய உறுப்பை வச்சு அடிச்சிருக்க அடல்ட் ஜோக்ஸ் டெட்பூல் வேரியண்ட்டுகள் கூட அதிகமாகவே படத்தில் நிரம்பி வழியுது. ஆனால் அதே சமயம் ஒவ்வொரு ஜோக்குக்கும் தியேட்டரே விழுந்து சிரிக்கிற அளவுக்கு அதை புத்திசாலித்தனமாக கையாண்டு இருக்க விதமும் தமிழ் டப்பிங் டீமுக்கும் தனி அப்ளா செய்ய கொடுத்துடலாம். அடுத்ததாக வர மார்வல் படங்கள்லலாம் ஆபாச காட்சிகளை வைக்காமல் இருந்தால் சரின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. உள்வரின் மற்றும் டெட்பூல் நடித்தா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் சண்டை வராமல் இருந்தால் எப்படி பாசுன்னு ரசிகர்கள் கேட்குற அளவுக்குலாம் வெயிட் பண்ணலை. ஒவ்வொரு வேரியண்ட்டுமே டெட்பூலை நொங்கெடுத்து அனுப்புகிற காட்சிகள் தான் ஆக்ஷன் அதகலம். அதே போல் அந்த மஞ்சள் சூட் போட்டுக்கிட்டு மாஸ்க் காட்டுற உள்வரினும் காருக்குள்ளே வச்சு நம்ம டெட்பூலை குமுறு கஞ்சி காய்ச்சிட்றாருங்க. ஏகப்பட்ட ஸ்பெஷல் கேமியோக்கள் ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துற அளவுக்கு இந்த படத்தில் இருக்கு. ஏற்கனவே தயாரிப்பு நிறுவனம் ஸ்பாய்லர் அலர்ட் பண்ணிடாதீங்கன்னு கேட்டுக்கிட்ட நிலையில் இதெல்லாம் ஸ்பாய்லர் பண்ண நான் விரும்பலை. சோசியல் மீடியாவுக்குள்ளே போய் அந்த ஸ்பாய்லர் அலர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை பார்த்துருங்க. இந்த படத்தை பார்த்து முடிக்கிற வரைக்கும் சோசியல் மீடியா பக்கம் போகாதீங்க, உங்களுக்கு இந்த படத்து மேலே இருக்க சுவாரஸ்யம் குறைஞ்சிடும். ரியான் ரெனால்ட்ஸ் மற்றும் ஹியூ ஜாக்மேனோட கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் கச்சிதமாக ஒர்க் அவுட் ஆகி இருக்குங்க. ஆக்ஷன் காட்சிகள், செட் ஒர்க், பிஜிஎம், சிஜி ஒர்க்குன்னு எல்லாமே டாப் நச் லெவல்னு தான் சொல்லணும். குறிப்பாக படத்தோட ஹைலைட்டே காமெடியான டைலாக்குகள் தான். ரியான் ரெனால்ட்ஸ் பெயரும் ரைட்டர் பெயரில் இடம்பெற்று இருப்பதால் மார்வல், டிசி, 20th Century ஃபாக்ஸ்னு விஜய் டிவி சம்பளம் கொடுக்கலன்னு செல்ஃப் ட்ரால் பண்ணுறது போல் இங்கேயும் செல்ஃப் ட்ரால் காமெடிகள் நல்லாவே ஒர்க் ஆகி இருக்கு. அந்த குக் வித் கோமாளி காமெடியும் ரகலை தான். டெட்பூல் அண்ட் உள்வரின் படத்தில் மைனஸ் அப்படின்னா வெயிட்டான வில்லன் கதாபாத்திரம் இல்லைன்றது தான். மூளைக்குள்ள கையை விட்டு குடஞ்சு என்ன நினைக்கிறோம், எதுக்காக வந்திருக்கோன்றதையெல்லாம் கண்டுபிடிக்கிற அந்த வில்லன் கதாபாத்திரம் நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரானே புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு செய்கிற செயல்கள் கிளைமேக்ஸில் லேசாக இல்லை பயங்கர குழப்பமாகவே இருக்குது. இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமேனு தான் நினைக்க தோணுது. மொத்தத்தில் இந்த டெட்பூல் அண்ட் உள்வரின் மார்வல் ரசிகர்களுக்கு ஒரு தியேட்டர் கொண்டாட்டம் படம் தான். கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராகவே இருக்குது.